Hi friends, welcome to Ecdial. நிறைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டே இருக்கேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு சில கேள்வி பொதுவா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு மூணு கேள்வி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். What's the correct time for buying air conditioner? ஏசி வாங்குறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறக்கு அது வந்து சம்மர் டைம் வாங்கும்போது ரேட் அதிகமாக இருக்கும், அதிகம் பண்ணிடுறாங்க, வின்டர் டைமில் ரேட் கம்மி பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுறீங்க. அப்படி இல்லை, சம்மர் டைம் வின்டர் டைம் ரெண்டுமே ஒரே அளவுக்கு தான் ரேட் இருக்கும். ரேட்டு ஏசியில் ரேட் எப்போ அதிகப்படுத்துவாங்கன்னா கரெக்டாக பிப்ரவரி மாதம் தான் அதிகப்படுத்துவாங்க. அதனால் பிப்ரவரிக்கு முன்னாடி வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். டிசம்பர் ஜனவரி நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூணு மாதம் வாங்குறது பெஸ்ட்டான இருக்கும். அதே நேரத்தில் இந்த மூணு மாதத்தில் வாங்கக்கூடிய ஏசிக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூப்பிட்டிங்கன்னா இன்றைக்கே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருப்பாங்க. அதே சம்மரில் கூப்பிட்டிங்கன்னா இன்றைக்கி கூப்பிட்டிங்கன்னா நாலு நாள் கழிச்சு தான் நாங்கள் இன்ஸ்டாலேஷனுக்கு வருவோம், ஒர்க் பிஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன். அதே நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாதத்தில் வாங்கி நீங்கள் மாட்டும்போது ரேட்டும் கம்மியாக கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ப்ராப்பராக தெளிவாக பண்ணி கொடுப்பாங்க, அதில் கேர் எடுத்து பண்ணுவாங்க. வாட்ஸ் அ ரீசன் ஃபார் வாட்டர் லீக்கேஜ் இன் ஏர் கண்டிஷனர்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏசி ரெகுலராக சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது ஒரு வருஷத்துக்கு நாலு டைம் அப்படிங்கிற சர்வீஸு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, வின்டர் டைமில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா செம கூலிங்காக இருக்குது, நம்மளாலே கூலிங் தாங்க முடியல. அது அதில் ஏசி வேறு போட்டோம்னா இன்னும் ஓவரான கூலிங் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் மட்டும் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்மர் முடியும் போது ஒரு சர்வீஸ் பண்ணிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்பப்போ யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணணும். இது வந்து சம்மரில் மட்டும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி, ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாலு சர்வீஸ் பண்ணணும். அப்படி சர்வீஸ் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ட்ரைனேஜ் டியூப். அதில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு உங்களுக்கு ரூமில் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாக ரேடியேட்டர் ஃபில்டரில் எப்படி ஆகுமோ அதே மாதிரி ப்ளோயரு எல்லாத்துலேயுமே ஆகும், ட்ரேலையும் ஆகும். அந்த ட்ரேலிருந்து வணிஞ்சு போய் கரெக்டாக ஹோல்ஸில் அடைச்சி தண்ணி ஒழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒழுகும்போது பார்த்திங்கன்னா அதை க்ளீன் சர்வீஸ் பண்ணும்போது அதை க்ளீன் பண்ணிடுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற ஹோல்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும்போது குழவி பூச்சி அந்த மாதிரி ஏதோ ஒன்று கூடு கட்டி அடைச்சிரும். அந்த மாதிரி அடைச்சாலும் உங்களுக்கு தண்ணி வெளியே போகாமல் தண்ணி உள்ளே வரக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ரெகுலர் சர்வீஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். தண்ணி வரக்கு முக்கிய இன்னொரு காரணம் என்னென்னா கேஸ் கம்மியாக இருந்ததுன்னா எவாப்ரேட்டர் காயில் வந்து ஐஸ் ஃப்ரீஸ் ஆகி அதனாலும் கூட தண்ணி தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தண்ணி தெரிச்சதுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு நீங்கள் அதை செக் பண்ணுறது பெஸ்ட்டானா இருக்கும். Weather solve, we use the air conditioner in rainy time. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏசி மழை காலத்தில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பெஸ்ட்டான இது. ஏன்னா மழை பெய்ய உங்களுக்கு கூலிங்காக கூலிங் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்ட் இல்லாமல் ஏசியினுடைய மழை பெய்யும் போது தண்ணியெல்லாம் நிறைய அவுட்டோரில் இதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கும். ஏசி வந்து அதிகமான வோல்டேஜ் அதிகமாக எடுக்கும். அந்த டைம் எங்காச்சும் கரண்ட்டு கம்பத்தில் இது லூஸ் கனெக்ஷனாக அல்லது ஃபயர் ஆகுறது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டைரெக்டாக வந்து ஏசியில் அதிகமான ஒரு பாதிப்பை உருவாக்கும். மேபி ஏசி வெடிக்கிறதுக்கோ ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொதுவாக மழை பெய்யும் போது இடி மின்னல் அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி யூஸ் பண்ணாமல் இருக்கிறத பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ரிமோட்டில் மட்டும் ஆஃப் பண்ணக்கூடாது. மழை பெய்யுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எம்சிபி அதாவது மெயின் எம்சிபி இருக்கும் அந்த எம்சிபி ஆஃப் பண்ணால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மூணு கொஸ்டினும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுபோக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.